தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த 29ஆம் தேதி தொடங்கிய நிலையில் நாகை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் இதனால் நாகையிலிருந்து அக்கரைப்பேட்டை வழியாக வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. சாலையில் வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால் மழைக்காலங்களில் பெய்யும் மழை அப்படியே சாலைகளை தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த பகுதிகளில் தண்ணீர் வடியாமல் தேங்கியுள்ளதால் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் இன்ஜின் கொண்டு மழைநீரை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் வடிகால் அமைத்து நிரந்தரமாக தண்ணீர் வடிவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.